திருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறைய நீங்க வேண்டும். சக்திங்க அம்மாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிங்க. சக்திங்க இந்த ஏற்பாடு செஞ்ச சக்திங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சக்தி அம்மாவால உயர்ந்த சக்தி, சான்ஸே இல்ல சக்தி. அம்மா இல்லைன்னா நம்ம இல்ல சக்தி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அம்மாவுடைய அருள் ஆட்சியில நேரமும் ஆழ்வாய் போற்றுவோம். ஒவ்வொரு நேரமும் நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க சக்தி, அதுதான் உண்மை. அம்மா இல்லைன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல. வந்து இருமுடி கட்டிட்டு சொல்றாங்க, திரும்பி பாருடா மகனே வாழ்க்கையில என்னென்ன நடந்துட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா ஃபுல்லா அம்மா தான் சக்தி இருக்காங்க, பங்காரம்மா மட்டும்தான் சக்தி இருக்கிறாங்க, வேற யாரும் இல்ல சக்தி. தெய்வத்தை தாயையும் மேல தெய்வத்தாயா நம்மள வந்து ஒரு நல்ல மனைவியா சக்தி எல்லாரையும் விட ஒரு செக்யூரிட்டி வந்து அம்மா இருக்கிறாங்க. கவலைப்படாத, அம்மா இருக்கிறேன் மயங்காத, அம்மா இருக்கேன் கலங்காத, அம்மா இருக்கேன் தப்பு செய்யாத. ஒரு நல்ல மகளா, நல்ல மனைவியா, நல்ல ஒரு தாயா, நல்ல ஒரு மருமகளா, நல்ல ஒரு அண்ணியா, வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா, வரும் நல்ல ஒரு பக்த, நல்ல ஒரு தொண்டு அப்படின்லாம் என்னால சொல்ல முடியல சக்தி. ஏன்னா வந்து இங்க பக்கத்துல மன்றங்கள் எதுவும் கிடையாது, தொண்டுகள் செய்ய ரொம்ப ஆர்வம் இருக்கு. அத அந்த அளவுல வந்து அம்மா வந்து நல்ல பக்தியான்றது அம்மாதான் சொல்லணும், தொண்டுன்றது அம்மாதான் சொல்லணும். எதுவுமே இல்ல சக்தி, அம்மாவுடைய பாதத்தை கெட்டியா புடிச்சிட்டா நம்ம கரையேறிடலாம் சக்தி. அது மட்டும்தான் சக்தி எனக்கு வந்து தெரிஞ்சது. நல்லபடி அம்மா இல்லைன்னா நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும், எப்படி போயிட்டு இருக்கும் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு சக்தி. என் பொண்ணு வந்து, எனக்கு ஒரே பொண்ணு சக்தி, நைட் சாஃப்ட்வேர்ல ஒரு பெரிய கம்பெனில வந்து ஒரு லீட் பொசிஷன் வந்து அம்மா உட்கார வச்சிருக்காங்க. நைட் 2 மணிக்கு போயிட்டு வருவா, யார் சக்தி சேஃப்டி? யாருக்கு? என் ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டு வர வந்து ஆம்பளைங்களுக்கு யார் சேஃப்டி? யாருமே இல்ல. வீட்டுல இருக்க நமக்குதான் யாரு சேஃப்டி? அந்த ஒரு ஒரு நோயா அம்மா இருக்காங்க, எந்த ஒரு கவலையா அம்மா இருக்காங்க சக்தி. என்ன என்ன வரப்போது அதை வந்து கனவிலே வருவாய் போற்றுவோம், கருத்திலே நுழைவாய் போற்றுவோம், மக்களை காப்பாய் போற்றுவோம். இந்த மூணு தான் சக்தி நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு பினான்சியல் இதோ ஆகட்டும் சரி, டவுன் ஆகும்போது அம்மா கிட்ட நேரம் போயிட்டு வர முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து ஆன்மீகத்துல முன்னேறோம்னா ரொம்ப வந்து கஷ்டம்டான்னு அம்மாவே சொல்றாங்க இல்லையா. நம்மள நோக்கி அம்மா வந்துடுறாங்க சக்தி. நம்ம 1 அடி எடுத்து வச்சா போதும் சக்தி, அம்மா 10 அடி எடுத்து வைக்கிறாங்க, மகளேன்னு கட்டி அரைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் கஷ்டங்கள் வரப்போகுது, இதுல இருந்தெல்லாம் வந்து நீ காப்பாத்திக்க இத பண்ணு. ஒண்ணு சிம்பிள் சிம்பிள் சக்தி, என்னன்னா ரொம்ப லட்சக்கணக்கான செலவுகள் எல்லாம் கிடையவே கிடையாது. எலுமிச்சவள வழக்கு போடு, உன்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன். நீ எவ்வளவு சக்தி, தியானம் இரு, மந்திரங்கள் படி, இதுதான் சக்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை வந்து பக்கத்துல மந்திரங்கள் கிடையாது, நல்ல ஒரு சக்திகள் கிடையாது, சக்தி பீடங்கள் கிடையாது. வீட்ல இருந்துட்டு நல்லபடியா ஒரு நல்ல கடமையை உணர்த்தி இருக்கிறாங்க சக்தி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறாங்க. என்ன செய்யல சக்தி, அம்மா இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்ற என்ன செய்யல அம்மா அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நேரமும் அம்மா அவளுடைய அருளாட்சி கீழே தான் சக்தி நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதாவது இந்த உலகத்துல தேவையானது மட்டும் இல்லாம ஆத்மான்றது, அந்த ஆத்ம ருசிய வந்து ஊட்டி இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் சக்தி. சக்தி நம்ம மந்திரம் படிச்சுட்டு அம்மா சொல்லிட்டு மழை வேண்டல் படிச்சுட்டு படிச்ச மழை வருது, அந்த மழையும் நிக்க வைக்கிறாங்க. அந்த அனுபவத்தையும் எனக்கு கொடுத்துருக்காங்க சக்தி. நம்மள சாதாரண மனுஷங்க இந்த ஆன்மீகத்துல இந்த அளவுல வந்து மனிதனுக்கும் மேல மனிதனா இருக்க வைக்கிறாங்க. அதுக்கு மனிதத்துக்கும் ஒரு மேல மேற்படியா வந்து நம்மள உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க சக்தி. இதெல்லாமே வந்து பங்காரம்மாவால மட்டும்தான் சக்தி நடந்துட்டு இருக்குது. அம்மா இல்லைன்னா கண்டிப்பா சக்தி நினைச்சு கூட பார்க்க முடியல நம்மளையும் நம்ம குழந்தைங்களோட லைஃபோ. எல்லாத்தையும் விட அந்த ஒரு செக்யூரிட்டி வந்து அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க சக்தி. நம்ம விதியையும் மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு 18 வயசு இருக்கும் சக்தி எனக்கு ஒரு விதி முடிய போகுது, எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப இருமல்லும் சளி தொந்தரவு ஜாஸ்தி, சளியில பிரெட் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட காட்டுறாங்க, அது டிபியா என்னன்னு தெரியல. டாக்டர்ஸே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அம்மா 2 வருஷம் மருந்து சாப்பிடணுமா, 18 வயசு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேற வயசுல இந்த மாதிரி இருக்குதேன்னுட்டு ரொம்ப கஷ்டம். எனக்கு எதுவுமே மந்திரங்கள் படிக்க எனக்கு முடியாது. அம்மாவுடைய பாதத்தை, குருவோட பாதத்தை கெட்டியா புடிச்சுக்கணும். அம்மாவே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அம்மாவுடைய பாதத்தை கெட்டியா புடிச்சுக்கோ, உன் கரை சேர்க்கறது அவனோட பொறுப்புன்னு. அந்த பாதத்தை சக்தி வழி புக்கு அதை கெட்டியா புடிச்சிட்டு படுத்துருவேன் சக்தி. அம்மாவுடைய பூஜை ரூம்லயே படுத்திருப்பேன். ரொம்ப சளிய இருமல் வரும், என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விதி முடிய போறது அது மாத்திரம் தெரியும், ஒண்ணுமே பிளட்ல இருந்து
ரத்தம் வர இருமல் சளியில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் 2 வருஷம் மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து அம்மா வந்து கனவுல சொல்றாங்க, நான் வந்து சொல்ற இடத்துக்கு நீ வருவியா, சொல்றேன் சொல்லுங்கம்மா, எங்கம்மா வரணும், சரி அட்ரஸ் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜி பங்கார் அடிகளார் எப்படி சக்தி பஞ்சரோட சொல்றாங்க, மேல்மருவத்தூர் இங்க வா அப்படின்றாங்க. அம்மாவுடைய அப்பா பேர் ஐயா பேர் எல்லாம் எனக்கு தெரியாது சக்தி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்கன்னிட்டு அப்பாவை கூட்டிட்டு மருவத்தூர் போறேன். போனா அப்ப வந்து 11 மணி ஆயிருச்சு. மேல்மருவத்தூர் கீழ்மருவத்தூர் தண்ணி பிரச்சனை. எனக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அம்மா வந்து பாத பூஜைக்கு போயிட்டாங்க, எனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல சக்தி. அங்கேயே உட்காந்துட்டேன். அம்மா இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையில வந்து நிறைய கூட்டம் போய் மேல்மருவத்தூர் கீழ்மருவத்தூர் தண்ணி பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து கூப்பிட்டாதாமா இனி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்லிட்டாங்க சக்தி. அப்ப எனக்கு 18 வயசு. அம்மானிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். நீங்க தானே வர சொன்னீங்க, நீங்க ஏதாவது வந்து உங்களுடைய உங்களை பார்க்கணும், உங்க பாத தரிசனமாவது தரிசனம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் சக்தி. எங்க அம்மா வாமா, எங்க அப்பா இருந்துட்டு வாமா சாப்பிடலாம், கருவறை அம்மா வந்து கும்பிடலாம் வாங்கம்மா, அம்மா பாக்கணும், அம்மா வர சொல்லியிருக்காங்க, அம்மா எம் நேரமும் வந்து கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அம்மா பாதத்தையாவது பாக்கணும், வெளியில வருவாங்க பாதத்தை பாக்கணும் சொல்லிட்டு காலையில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டேன் சக்தி. அம்மா வந்து 5 மணிக்கு மேல வெளியில வந்தாங்க. அம்மாவுடைய நிறைய கூட்டம் அம்மாவோட சேர்ந்துட்டு வெளியே அருக்கூடத்துல இருந்து வெளியே அந்த பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாலும் அம்மா கூப்பிட்டாங்க வந்தாங்க பேசல இல்லையான்னு ரொம்ப மனசு கஷ்டம். அழுதுட்டு அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அழுக, அம்மா எங்க அம்மாவை பார்த்து பெத்த அம்மாவை பார்த்தோன்னு ரொம்ப என்னைய வந்து அம்மா வந்து பாக்கல வர சொன்னிச்சு என்னைய பாக்கலம்மா நீட்டு அழுதுட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன் சக்தி. தூங்கிட்டு அப்புறம் வந்து என்னுடைய நோயுடைய கடுமை வந்து கொஞ்சம் கம்மி ஆச்சு. அப்புறமா பாத்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் கழிச்சு எம்எம்டிஏ காலனி மன்றம் சென்னையில அரும்பாக்கத்துல அருண் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல சக்தி சுப்பிரமணியம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப வந்து சக்திங்க சொன்னாங்க 15 நாள் கூட இருக்கா இல்ல சக்தி, அம்மா வந்து சென்னை மாவட்டம் சுற்றுப்பயணம்னா வராங்க சக்தி, திங்கக்கிழமை அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு 7:30 ராவக்காலம் அதுக்கு முன்னாடி அம்மா வந்துடுவாங்கன்னு விடுவோம்மா இந்த சான்ஸ, மொத்த சளியாவது ஜுரமாவது ஒன்னாவது தலையில தனிய ஊத்திக்கிட்டு 6 மணிக்கெல்லாம் அம்மா மன்றத்துக்கு போயிட்ட சக்தி. போய் நின்னுட்ட உடனே வாவா சக்தி அம்மா வந்து வர நேரமாச்சு, வந்து பூர்ண கும்ப மரியாதையோட கும்பிடணும், இந்த அகல் விளக்கு வச்சுக்கோ வெளியில நின்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா இருந்துட்டு உள்ளுணர்வா உள்ள போயிரு மன்றத்துக்கு உள்ள போயிரு சரின்ட்டு அகல் விளக்க கொடுத்துட்டு மன்றத்துக்கு உள்ள போயிட்டு அம்மா தீபார்த்தனை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு நிக்கிற சக்தி அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே வெளியில இருக்க செக்யூரிட்டிங்களை வெளியில இருக்க சக்திக்கு வெளியில உள்ள இருக்க சக்திங்க உள்ள சக்தி அம்மா வந்தாங்க, தீபார்த்தனை பண்ணாங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க சக்தி. பண்ணிட்டு முதல்ல சைட்ல நின்னுட்டு இருக்கேன், நேரம் வந்து என்கிட்ட தீபார்த்தனையை காட்டி கண்ணுல அப்படியே சொடட்டி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க சக்தி. எப்படி இருக்கும் சக்தி நமக்கு அன்னைக்கு அழுத கோயில போயிட்டு அம்மா 15 நாள் கூட இல்ல சக்தி, அந்த அழுகைய அழுதான் இன்னை பெறலாம் போட்டுருவோம். என்னன்னா அழ வச்சு ஊழ்வனைய தனிச்சிருக்காங்க, அதுதான் உண்மை இல்லைங்களா சக்தி. அந்த ஆத்ம அனுபவம் ஜீவாத்மாவே நானும் பரமாத்மாவே அம்மா அது வந்து இன்னைக்கு கூட மறக்க முடியல சக்தி. என்னால அம்மா அப்படியே உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு 5 நிமிஷம் அம்மா பாதத்துல முடிஞ்ச ஆசீர்வாதம் பண்ணாங்க, சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சக்தி. அப்புறமா பாத்தீங்கன்னா 2 வருஷம் மருந்து சாப்பிடணும்னு சொன்னது 40 நாள் 45 நாள் கூட இல்ல சக்தி. இல்ல இல்ல விராட் இல்ல என்ன ஆச்சு உங்க பொண்ணுக்கு பர்ஃபெக்டா கிளீன் ஆயிடுச்சு சக்தி. காயிட்டு நம்ம ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருந்தேன் இன்ட்ராகுலர் லென்ஸ் லேப்ல, திருப்பி அந்த ஜாயின் பண்ண வச்சாங்க கல்யாணம் போற வரைக்கும் வேலையில ஜாயின் பண்ண சக்தி. இது ஒரு அப்ப வந்து அம்மா சொன்னாங்க கனவுல வந்து ஜாதகத்தையே மாத்தி எழுதி இந்த சக்தி வந்து காயத்ரி புத்து வந்து போயிருக்கணும், இது அம்மா அம்மா நினைச்சிட்டு இருந்துச்சா அம்மா வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அம்மா கொடுத்த வாழ்க்கை இந்த உலகியல் சந்தோஷத்தை மாத்திரம் இல்ல சக்தி, நமக்கு அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, அது ஆன்ம. அந்த ஆன்ம ருசிய வந்து காலையில 3 மணியில வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்துல வழிபாடு பண்ற நேரத்துல நிறைய அனுபவங்கள் கொடுக்குறாங்க சக்தி, நிறைய சக்திகளை கொடுக்குறாங்க. வாழ்க்கையில வந்து இவங்க நல்லவங்க, இவங்க நல்லது இல்லைன்னு கெட்டது அப்படின்னு புரிய வைக்கிறாங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கிறாங்க. பணம் காசுதான் முக்கியம் கிடையாது, விட்டு கொடுத்து வாழுன்னு சொல்றாங்க. என்ன செய்யல வாழ்க்கைக்கான அந்த உலகியல் வாழ்க்கையில எப்படி வந்து நம்ம நடத்திட்டு இருக்கணும் அப்படிங்கறத வந்து நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து நல்லபடியா உணர்த்துறாங்க.